நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் திருச்செந்தூர் கிறிஸ்டி யூடியூப் சேனல். வணக்கம், நான் உங்கள் திருச்செந்தூர் கிறிஸ்டி பேசுகிறேன். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், எங்கள் வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. இந்த வீடியோ வந்து பாடம் சம்மந்தமாக நீங்கள் பார்க்க போகிறதில்ல, வாழ்க்கையில் வந்து அதிகமான கஷ்டங்களையும் ஏமாற்றங்களையும் சந்திச்சுட்டு இருக்கவங்களுக்கு அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். பொதுவாகவே வாழ்க்கையிலன்னு எடுத்துட்டால் எல்லாருக்கும் கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். அதுலேயும் நான் சந்தித்த கஷ்டங்கள் ஏமாற்றங்களை வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதாவது நீங்கள் வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்காக, ஒரு ரெண்டு பேர் மூணு பேராவது வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்க்கும்போது இப்படி வந்து வாழ்க்கையில் கஷ்டப்பட்டவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க, அப்படினாலும் வாழ்க்கையில் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்காகவும், உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் வந்து வருத்தங்கள் இல்லாமல் வாழ்கிறதுக்காக தான். பொதுவாக நான் என் வாழ்க்கையை எடுத்துட்டீங்க அப்படின்னா வெளியே பார்க்குறவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக நல்லா சிரிச்சிட்டு இவங்களுக்கு என்ன அடுத்தடுத்து ஆன்லைன் டியூஷன் எடுக்காங்க ஸ்கூலில், அப்புறம் வந்து அது போக எக்ஸ்ட்ராவாக கிளாஸஸ்லாம் மற்ற இடத்துங்களை வந்து நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நினைப்பீங்க. ஆனால் என் வாழ்க்கையில் வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்படி சிரிச்சிட்டு இருக்கேன்னா இந்த சிரிப்புக்குள்ளே அழுகையும் இருக்குது. அழுகைனா அதாவது என்னென்னா ஒரு 6 வருடங்களாக தான், அதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டேன்னா ஒரு நாள் கூட நான் வந்து அழுததே கிடையாது. அதாவது எங்கள் வீட்டில் வந்து அழுற மாதிரி வந்து என்னை வச்சதே கிடையாது. அந்த அளவுக்கு சந்தோஷமாக இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க எனக்கு என்ன ஏற்கனவே தெரிஞ்சவங்களுக்கும் எங்கள் வீட்டில் உள்ளவங்களையும் சரி முன்னாடியே தெரிஞ்சவங்களுக்கும் வந்து தெரியும். அதாவது இந்த கிறிஸ்டி வந்து எப்படி வந்து இருந்தா, ஒரு 6 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து எப்படி இருந்தா, எவ்வளோ சந்தோஷமாக இருந்தா, வந்து எவ்வளோ கலராக எவ்வளோ அழகாக இருந்தா அப்படின்னு சொல்லி எனக்கு என்ன முன்னாடி தெரிஞ்சவங்களுக்கு வந்து தெரியும் நல்லா. இப்போ வந்து எதுக்காக வந்து சொல்கிறேன் அப்படின்னா, அவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு நான் வாழ்க்கையில் எடுத்துட்டிங்கன்னா நிறைய கஷ்டங்களை அனுபவித்தேன். அவ்வளோ கஷ்டங்களை வேறு யார் அனுபவிச்சிருந்தாலும் சரி, எவ்வளோ அவ்வளோ ஏமாற்றங்களை யார் அனுபவிச்சிருந்தாலும் சரி, என்ன மாதிரி இந்த அளவுக்கு வந்து இப்போவும் அப்படி நிற்க மாட்டாங்கன்னு எனக்கு வந்து என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஆனால் நீங்கள் என் வாழ்க்கையை இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏமாற்றங்கள் இருந்தால் ஏதாவது நீங்கள் அனுபவிச்சிருந்தீங்க கஷ்டங்கள் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து அந்த கஷ்டத்தை மறந்துட்டு நீங்களும் நல்லா வாழ்வீங்க அப்படின்னுக்காக தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். முதல்ல ஏமாற்றம் என் வாழ்க்கையில் நான் சந்தித்தது அப்படின்னு சொல்லணுன்னா, பிஸ்னஸ் பண்ணேன், இப்போவும் பண்ணிட்டு தான் இருக்கேன். முந்தி வந்து என்ன பண்ணேன், என்ன பிஸ்னஸ் பண்ணேன் அப்படின்னா, முந்தி வந்து பழைய காரில் வந்து வாங்கி வந்து சேல்ஸ் பண்ணேன். அதாவது கார் வந்து வாங்கி விற்கிற மாதிரி வந்து சேல்ஸ் பண்ணேன். இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் நான் போட்டுட்டு தெரிஞ்சவங்க மூலமாக வந்து கொடுத்து விற்கிற மாதிரி வச்சு வச்சுருந்தேன். அதில் வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் நிறையா பண்ணதில் அதுபோக சில்க் சாரீஸ், அதாவது பட்டு சாரீகள் வந்து நான் வந்து அப்போ வந்து சேல்ஸ் பண்ணேன். அதாவது ஃபுல்லாக இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு தெரிந்தவர்களுக்கு தான், அதை எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா தெரிஞ்சவங்க, எனக்கு வந்து ரொம்ப அறிமுகமானவங்க, புதுசாக அறிமுகமானவங்க கூட இல்லை, ரொம்ப வருடங்களாக தெரிஞ்சவங்க, அதுக்கப்புறம் நல்லா கூட பழகினவங்களுக்கு தான் நான் வந்து அதெல்லாம் சேல்ஸ் பண்ணேன். அவங்கள நம்பி தான் நான் வந்து கொடுத்தேன். நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஃபஸ்ட்டு நான் என் கையிலேருந்து காசு போட்டதை, அதுபோக கார்னு எடுத்துட்டால் வாங்கிட்டு பறவை நான் தாரேன் அப்படின்லாம் சொல்லிட்டுலாம் நான் பண்ணியிருந்தேன். என்னை நம்பி தந்தவங்களும் அவங்களும் சரி, நான் வந்து அதை வந்து சேல்ஸ்லாம் பண்ண பிறகு வாங்கினவங்க என்ன என்கிட்ட வாங்கினவங்க என்னை தெரிந்தவர்கள் என்கிட்ட வாங்கினவங்க வந்து நிறைய பேர் வந்து அதுக்கப்புறம் ரிட்டனே பண்ணலை. அது மூலமாக வந்து எனக்கு வந்து ஒரு 15 லட்சரூபா, அதாவது 15 லேக்ஸ் வந்து கடைசியில் எனக்கு வந்து கடன் ஆகிட்டு, அதனால் வந்து ஒரு 6 வருடங்களுக்கு முன்னாடி உள்ளதை சொல்லிட்டுருக்கேன். கடன் ஆகிட்டு அது கடன் ஆனதுக்கப்புறம் வந்து என்னென்னா கடன்காரங்கள் மூலமாக நான் நிறைய திட்டு ஏச்சி எல்லாம் வாங்கிட்டு தான் இருக்கேன், வாங்கிட்டு தான் இருந்தேன். சரியா வாங்கிட்டு இருக்க முடியும், அந்த ஒரு ஏமாற்றம் தெரிந்தவர்களால் தெரிந்தவங்களுக்கு கொடுக்க போய், தெரியாதவங்களுக்கும் இல்லை தெரிந்தவங்களுக்கு கொடுக்க போய் திருப்பி ரிட்டர்ன் பண்ணாததுனால நிறையா வந்து கஷ்டங்கள் அவமானங்கள் எல்லாமே வந்து சந்திக்க வேண்டியதாகிட்டு. அதுக்கடுத்தது ரெண்டாவது ஏமாற்றம் இதேமாதிரி கூட நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, சில பேர் கடன்கள் கடன் பிரச்சனையில் இருக்க தான் செய்வீங்க, நிறைய விஷயங்கள் நம்ம அனுபவிச்சுட்டு தான் இருப்போம். அதை நினச்சி நம்ம இருக்காமல் நம்ம வேலையும் சைடில் நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கணும், அதுக்காக சொல்கிறேன். இப்போ ரெண்டாவது ஏமாற்றம் அப்படின்னு சொல்லணும்னா, என்னுடைய வாழ்க்கையில் வந்து நிறைய பேருக்கு தெரியாது, தெரியாதுன்னு சொல்கிறதோட ஏற்கனவே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு வந்து தெரியாது. எனக்கு ஏற்கனவே வந்து திருமணம் ஆயிட்டு, சரியா 2015 வந்து திருமணம் ஆயிடுச்சு. இதை வந்து இந்த வீடியோவில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். 2015 வந்து திருமணம் ஆச்சு, அது வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான், அதாவது வீட்டில் பார்த்து முடிக்கிறது தான். வீட்டில் வந்து பார்க்கும் போதையும் சரி நிறைய இடங்கள் வந்து பார்த்தாங்க, நிறைய பேர் வந்து கேட்கும்போது ஒன்று வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போகணும், பொண்ணு வந்து வேலைக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, பெரிய பெரிய இடங்களில் வந்து சொல்லியிருந்தாங்க. அது வந்து எனக்கு வந்து முந்தையே வந்து என்னென்னா, கல்யாணம் அப்படின்னு நம்ம பண்ணோன்னா நம்ம ஹஸ்பண்ட் நம்ம பிள்ளைங்க அப்படின்னு பார்த்துக்கணும்னு ரொம்ப ஒரு ஆசை. என்ன தான் படிச்சிருந்தாலுமே அதை நம்ம பிள்ளைங்க நம்ம ஃபேமிலி அப்படின்னு நம்ம ஹஸ்பண்ட் நல்லா கேர் எடுத்துக்கணும், அவனால் வேலைக்கு போகக்கூடாது கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படின்னு ஒரு ஆசையில் இருந்தேன். அதனால் வந்து நல்ல பெரிய வேலை பார்த்தவங்களை கூட அதனால தான் நான் வந்து வந்த இடங்களில் வந்து வேண்டாம் நான் மட்டும் சொல்லி அப்படி கொஞ்சம் தள்ளிட்டு இருந்து. சில பேர் வந்து என்னென்னா ரொம்ப தூரத்தில் உள்ளவங்க தான் கேட்டாங்க,
அதாவது இப்போ ஆட்கள் வந்து இந்த இடத்துல உள்ளவங்கனாலும் வேறு ஸ்டேட்டில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி அப்படி கேட்டிருந்தாங்க. அதனால் வீட்டில் வந்து ஒரே ஒரு பொண்ணு, நானும் எங்கள் அண்ணனும் தான் எங்கள் வீட்டில், ஒரே ஒரு பொண்ணுனால ஒரே ஒரு மகானால ரொம்ப தூரத்தில் உள்ளதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சில இடங்களை நாங்கள் கழிச்சிட்டோம். சில இடங்கள் அவங்களாவே வந்து வந்து நான் என்ன எடுத்துட்டீங்க அப்படின்னா, என்கிட்ட வந்து வேறு எந்த வந்து கெட்ட பழக்கமும் கிடையாது, யாரையும் வந்து ஏசுற மாதிரியும் பேச மாட்டேன், ரொம்ப அன்பு அன்புக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன். இதுவும் வந்து என்னை ரொம்ப வருஷமாக தெரிஞ்சவங்களுக்கு வந்து தெரியும், அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் அன்பு அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு எதிர்பார்ப்பேன். இப்போ என்கிட்ட வந்து பேசுகிறாங்க அப்படின்னாலும் இப்போ ரொம்ப ஹை ஸ்டேட்டஸாக இருக்கிறவங்ககிட்ட மட்டும்தான் அப்படின்னு பேசுகிறேன்னு பார்க்க மாட்டேன். அதாவது அவங்க பார்க்குற வேலைகள் வந்து உயர்வு தாழ்வை நான் என்றைக்குமே பார்க்குறது கிடையாது. அவங்க சாதாரண வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, என்கிட்ட அன்பாக பேசுனாங்கன்னா நல்லா அன்பாக பேசுவேன். அந்த மாதிரி சரியா அன்புக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப கொடுப்பேன், அது எனக்கு தெரிந்தவர்களுக்கு தெரியும். சரி, அந்த மாதிரி வந்து இருந்தனால இப்போ வந்து நிறைய விஷயங்கள் வந்து சரியா இப்போ நிறைய இடத்த பார்க்க முடியும். சரி, அப்படி என்ன ஒரு கெட்ட விஷயம் நான் இப்போ சொன்னது இப்போ சொல்கிறேன். மேட்சாக வந்து முந்தையுமே சரி அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வந்து எனக்கு போடுறது வந்து ரொம்ப பிடிக்கும். அது மட்டும்தான் சரியா, அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்றாப்புல கம்மல் போடணும், அதுக்கு ஏற்றாப்புல போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு விருப்பப்படுவேன். அது வந்து கேட்டவங்க சில பேருக்கு வந்து அது விருப்பம் இல்லை, அந்த மாதிரி தான் தட்டி போச்சே தவிர வேறு எதுக்கும் இல்லை. அதை நாங்கள் சில நிறைய பேர் வந்து ரிஜெக்ட் பண்ணுவோம் இந்த மாதிரி நாங்கள் சொன்ன காரணத்துக்காக. அவங்க வந்து மற்றவங்க வந்து இந்த ஒரு ரீசனுக்காக ரெண்டு மூணு இடத்துல வந்து போனாங்க. சரி, அதுக்கப்புறம் வேலையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டவங்க அவங்க வந்து நாங்கள் வேலை பார்க்கக்கூடாது அப்படின்னு நினச்சிருந்தனால அந்த ரீசனுக்காக ஒரு ரெண்டு மூணு இடத்துல அப்படி போச்சு. வருடங்கள் நிறையா ஆகிட்டனால சரி வந்த இடத்த வந்து நம்ம எப்படியாவது வந்து முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து அப்படின்னு நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட்டஸ் எதுவுமே பார்க்கல, படிப்பு எதுவுமே நான் பார்க்கல. அது கூட பார்க்க வந்தனைக்கு வந்து இந்த அவங்க வந்து என்னை எட்டி கூட பார்க்கல, என்னை இரடத்தும் பார்க்கல. அதுக்கப்புறம் வீட்டில் கூட வேண்டாம் அப்படின்னு தான் சொன்னாங்க, இந்த கல்யாணம் வந்து வேண்டாம் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் கூட தான் வந்து எதிர்பார்க்கல, இப்படி எந்த ஏமாற்றமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது. உடனே ஓகே அப்படின்னு சொல்லி இதை வந்து ஒன்றுனா வந்து நம்ம வேண்டாம் அப்படி இப்படின்னு ஏதா காரணம் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு சரி கல்யாணம் பண்ணிட்டேன். எல்லாருக்கும் கூட படித்தவங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்துக்குமே வந்து சர்க்கிளில் எல்லாத்துக்குமே ஒரு ஒருத்தருக்காக கல்யாணம் ஆகிட்டுருக்கு, நம்ம மட்டும்தான் இப்படி ஆகாத மாதிரி ஏன்னோ நம்ம தான் இதாக மாதிரி இருக்கும். அதனால் வந்து சரி அப்படின்னு சொல்லி சரி கல்யாணம் இது முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் சொல்லிட்டேன். இதை இந்த எந்த இடத்துலையும் முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். அதுபோக இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு புகழ் பெற்றவங்க வந்து சொல்லியிருந்தாங்க 40 நாள் கழித்து 40 நாள் வந்து உபவாசம் அப்படின்னு இருங்க, 40வது நாள் அந்த ஆகம் வந்து யார் வந்து கேட்டு வராங்களோ, அதாவது உங்கள் பொண்ணை வந்து யாரை வந்து திருமணம் செய்ததற்காக கேட்டு வராங்களோ அந்த இதான் வந்து அந்த பொண்ணுக்கான மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த இதை வந்து கரெக்டாக இது வந்து 40வது நாள் அவங்க வீட்டில் வந்து கேட்டோன்னே ஒரு அதுதான் வந்து அந்த இடம் போல் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ரீசனுக்காகவும் இதை வந்து கண்டிப்பாக வந்து முடிக்க சொல்லிடுங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து எங்கேஜ்மெண்ட் அப்படிலாம் வந்து இதாயிடுச்சு. எங்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்து எப்போ பார்த்தாலும் வந்து என்னை வந்து திட்டு தான் வாங்கினேன். ஃபோன் கால் நான் பண்ணாலும் சரி அங்கேருந்து வந்தாலும் சரி நான் வந்து ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசி திட்டு வாங்கிட்டு இருந்தேன். எங்கேஜ்மெண்ட் அன்னைக்கு அதாவது அதுக்கு முன்னாடி தெரியாது அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. எங்கேஜ்மெண்ட்டோட தான் வந்து ஃபோன் நம்பர்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி 3 மாதம் கேப் இருந்து மேரேஜுக்கு முன்னாடி. எங்கேஜ்மெண்ட் அன்னைக்கு கூட நிறைய பேர் வந்து பார்க்குறவங்கலாம் பிடிக்கலை போல் இந்த பையனுக்கு வந்து வீட்டில் வந்து சொல்கிறதுனால கம்பல் பண்ணி பண்ண மாதிரி தெரியுது, ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் பார்த்தா தெரியுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொன்னாங்க. எங்கள் அம்மாட்ட வந்து சொன்னாங்க இப்போ மாதிரி நிறுத்திடுங்க அப்படின்னாங்க, எதுக்கும் கேட்டுக்கோங்கன்னாங்க, அப்படி நிறையா விஷயங்கள் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து எங்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறமும் ஏச்சு திட்டு வாங்கிட்டு இருந்தேன். நான் வந்து வீட்டில் கூட வந்து அதுக்கு முன்னாடி நான் ஒரு நாள் கூட அழுது கிடையாது. இப்போ ஏச்சு அப்படி அவமானப்படுத்துகிற மாதிரி பேசும்போது அழமுந்தி வீட்டில் வந்து அம்மாவை சொல்லுவாங்க வேண்டாம் இப்போ வேணால் விட்டுருவோம் பரவாயில்ல. ஒரே மகானோடனே ரொம்ப கிராண்டாக தான் எங்கேஜ்மெண்ட்டும் வச்சாங்க, நிறையா செலவுகளும் பண்ணியிருந்து போனால் போட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ கூட நான் வந்து சொல்லிட்டேன் எங்கேஜ்மெண்ட்னு ஆகிட்டு மாலை போட்டு ஒருத்தங்க பக்கத்துலேருந்து ஃபோட்டோ எடுத்துட்டோம், வீடியோ எடுத்துட்டோம், அதனால் என்னென்னா சரி வந்து இந்த மேரேஜ் பண்ணியிருப்போம், வந்து மேரேஜை நிப்பாட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி மேரேஜ் வரைக்கும் போச்சு.
அதுக்கப்புறம் அந்த மேரேஜ் வந்து அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல், அதாவது அவங்க வீட்டில் சொன்னாங்கன்னுக்காக தான் வந்து மேரேஜ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து சுத்தமாக வந்து என்ன மேரேஜ் பண்ணிக்கிற விருப்பம் இல்லை. நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து கல்யாணம் அப்படின்னு பேரில் வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதே மாதிரி தான் வேறு ஒருத்தங்களை விரும்புகிறீங்க அப்படின்னா, எதுக்காக இதில் சொல்கிறேன் அப்படின்னா, சில பேர் வந்து என்ன நினச்சிருங்க அப்படின்னா, நீங்கள் வேற ஆளை விரும்பிகிட்டு இருக்கீங்க அப்படி விரும்பும் வந்து அதே பிள்ளையே வந்து பயணம் ஒரு கல்யாணம் பண்ணிக்கோங்க. வேற ஆளை வந்து வாழ்க்கையை கெடுக்கிறக்காக, வீட்டில் சொன்னாங்க அப்படின்னுக்காக, வீட்டில் கட்டாயப்படுத்துனாங்க அப்படின்னுக்காக மேரேஜ்ன்ற பேரில் அவங்க லைஃப்பை வந்து ஸ்பாயில் பண்ணிடாதீங்க. அது வந்து உங்களுக்கு வந்து இது வந்து விளையாட்டாக தெரியுது. வீட்டில் சொன்னாங்க அப்படின்னு சொல்லலாம் மேரேஜ் பண்ணுறீங்க. அந்த மேரேஜ் பண்ணுறதுனால அந்த எதிர்த்தரப்பு உள்ளவங்களுக்கு எவ்வளோ வந்து பாதிப்பு ஏற்படுது அப்படின்றத வந்து நீங்கள் வந்து நினச்சிக்கிறதே இல்லை. நான் சொன்ன மாதிரி ஒருத்தங்களை வந்து விரும்புகிறீங்க அப்படின்னா அவங்களே கல்யாணம் பண்ணிடுங்க. வீட்டில் எப்படியாவது கட்டாயப்படுத்தியாது, ஏதாவது போராட்டம் மாதிரி பண்ணியாவது அவங்களே மேரேஜ் பண்ணிக்கோங்க. இப்படி இன்னொருத்தங்க வீட்டில் சொன்னாங்கன்னுக்காக கல்யாணம் பண்ணி அப்படி பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்க அப்படின்னா அந்த எதிர்த்தரப்பில் இருக்கேன், இப்போ நான் இருக்கேன்ல, இப்போ என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, இதே மாதிரி தான் நான் இப்போ எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, கல்யாணம் அவங்க வீட்டில் சொன்னாங்க அந்த அந்த நேரத்தில் கல்யாணம் பண்ணிவிட்டு இப்போ என் லைஃப் வந்து குவஸ்டின் மார்க்கில் இருக்குது அப்படின்னா, இப்போ இதே இது வந்து அந்த அடுத்தவங்க சொல்கிறாங்க வீட்டில் சொல்கிறாங்க மேரேஜ் பண்ணாமல் இருந்து இப்போ வேறு ஒரு நல்ல இடம் அவங்கவுங்களுக்கு கிடச்சிருக்கும், அவங்கவுங்க வேறு வந்து பிடிச்ச இடத்த வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு வாழ்க்கை வந்து நல்லா இருந்திருக்கும், இப்படி வந்து இருக்காது. இப்போ எனக்குமே வந்து நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா என் லைஃப்பை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ 3 மாதம் அந்த 3 மாதத்துக்கு வீட்டில் சொன்னாங்க பேருக்கு வச்சுட்டு பண்ணதுக்கு அந்த 3 மாதத்தில் அன்பு ஒன்றுமே கிடைக்கல. ஒரு அன்பாக பேசணும்னு நம்ம எதிர்பார்ப்போம் இப்போ மேரேஜ்னு எடுத்துட்டா. இப்போ நீங்கள் விளையாட்டாக யாராவது கல்யாணம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அன்பு நீங்கள் கொடுக்க முடியாமல் நம்ம வந்து அன்புக்காக பேச மாட்டாங்களா? சரியா, நான்லாம் அப்படி இருந்ததுனால சொல்கிறேன். நம்ம பக்கத்துலேருந்து ஒரு ஃபோட்டோ இப்போ வந்து ஃபோன்லலாம் எடுத்துட்டேன்னா கேமரா செட்டிங்ஸ்லாம் இருக்குது, கேமராலாம் இருக்குது, அதுலேருந்து ஒரு ஃபோட்டோ சேர்ந்து எடுக்கலாமா அப்படிலாம் வந்து நானும் ஆசைப்பட்டிருக்கேன், ஆனால் அது ஒரு நாள் நடக்கலை. அந்த மாதிரி விஷயங்கள் அப்படிலாம் இருக்குது. முந்தையுமே வந்து வாட்ஸ்அப்லாம் உண்டு. வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜாவது சேட் பண்ணுறதுக்கு ஒரு மெசேஜ் வராதா? வந்து எங்கேஜ்மெண்ட் கேப்போட 3 மாதம் இருக்க முடியும், ஒரு மெசேஜ் கூட எனக்கு வந்ததில்லை. இப்படி விருப்பம் இல்லாமல் இந்த வீட்டில் சொன்னாங்க வேறு ஒருத்தவங்க மனசில் வச்சுட்டு பண்ணுறவங்க வந்து அந்த அன்பை காமிக்காத போது எதிர்த்தல உள்ளது வந்து எனக்குலாம் எடுத்துட்டால் ஒரு மெசேஜ் வராதான்னு நினச்சிருக்கேன். ஆனால் ஒரு மெசேஜ் கூட எனக்கு வந்து டைப் பண்ணி எனக்கு ஆசைப்பட்டிருப்பேன். ஆனால் என்னென்னா இல்லாத போது நீங்கள் வந்து ஈஸியாக நான் ஏமாத்துறவங்களுக்கு நான் சொல்கிறேன், அதை வந்து அடுத்தவங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து வாழ்க்கை வந்து எவ்வளோ பாதிக்கப்படும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த 3 மாதமே வந்து அந்த பேருக்குன்றது வந்து அது எவ்வளோ ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். இந்த மாதிரி வந்து பாதிக்கப்பட்டவங்க சில பேர் இருப்பீங்க, அவங்களுக்கும் கூட சொல்கிறேன். அந்த மாதிரி லைஃப்பில் இருக்குது அப்படின்னா அடுத்தடுத்து நீங்கள் வந்து ஒன்று படிப்பு இல்லைனா வேலை அப்படி அடுத்ததில் வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டு போய்கிட்டே இருங்க. இப்போ எனக்கு எடுத்துகிட்டு 3 மாதம் அந்த பேருக்கு வாழ்க்கையில் கூட எப்படினாலும் விட்டுட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு குழந்தையை கொடுத்துட்டு அந்த 3 மாதம் பேருக்கு அந்த கொடுத்துட்டு போயிடக்கூடாது. அதுவும் வந்து 3 மாதத்தில் வந்து ஒரு பேருக்கு ஒரு குழந்தை ஃபார்ம் ஆகி
அந்தையும் என்னன்னா, 7.5 மாசத்துல ஒரு பையன் வந்து இறந்து தான் பிறந்தான். இந்த மாதிரி கஷ்டங்கள்ல இப்படி இருக்கும் போது இறந்து தான் பிறந்தான். 3 மாசத்துல விட்டுட்டு போயிட்டாங்க அம்மா அப்பா வீட்டில். அதுக்கப்புறம் என்னை பார்த்துக்கிட்டது எங்கள் அம்மா அப்பா தான். அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல நன்றி சொல்லணும். அப்போது கஷ்டங்களும் சரி, இப்பவும் வரைக்கும் கூட இருக்க போய் தான் நான் இந்த அளவுக்கு இருக்கேன், இந்த அளவுக்கு வெளியே நடமாடிட்டு இருக்கேன். அந்த குழந்தை இறந்து பிறந்தது சொன்னேன், பையன் இறந்து பிறந்தான். அப்பவும் பிறக்கும் போது கூட நிறைய பேர் கஷ்டம்னு சொல்கிறீங்க. குழந்தைகள் வந்து இறந்து பிறக்கிறது நேரில் பார்க்குறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லி நான் அதையும் அனுபவிச்சிருக்கேன். பையன் இறந்து பிறந்தது என் கண்ணால் பார்த்தேன். அந்த இறந்து அப்படி பையன் உள்ளுறத, அந்த அப்படி முழு குழந்தையாக இருக்கிறதையும் பார்த்தேன். அந்த கஷ்டங்களையும் தாண்டி தான் இப்போ வளர்ந்துட்டுருக்கேன். அவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சிட்டும் இருக்கணும் அப்படின்னா நீங்களும் வந்து வாழ்க்கையில் அனுபவிக்கும் போது பார்த்துக்கோங்க. அந்த வந்து ஃபஸ்ட்டு போகிற ஹாஸ்பிட்டலுக்கே தான் என்னை கூட்டு போயிருந்து அன்றைக்கி அங்கே போனைக்கும் அந்த ஸ்கேன் பார்க்கும்போதே தெரிஞ்சிட்டேன் உங்களுக்கு. ஆனால் என்கிட்ட சொல்லலை குழந்தை இறந்துருக்குன்னு. அதுக்கப்புறம் வந்து என்ன காப்பாற்றுறது அதுவே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி தான் அங்கே வச்சு வந்து குழந்தை இறந்து வந்துட்டு. அதுக்கப்புறம் என்ன வந்து காப்பாற்றுறதே கஷ்டம் அப்படின்னு சொன்னதுனால கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போச்சுனாங்க. அதுக்கப்புறமும் நாங்கள் வந்து ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், ஒரு ஃபேமஸான ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் போயிருந்து. அங்கே வந்து பிளட் வந்து இங்கே நாங்கள் வேறு ஊர்லேருந்து கொண்டு வரணும், டைமுக்குள்ளே வந்தால் தான் காப்பாற்ற முடியும் அப்படி அப்படின்னு சொன்னதுனால அதுக்கப்புறம் அவங்க முதல்ல சொன்ன அதே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்து சரியா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போயிருந்து. அதுக்கப்புறம் குழந்தை இறந்து தான் அங்கே போயிடணும் சரியா, எனக்காக என்ன காப்பாற்றுறதுக்காக சரியா. நஞ்சு வந்து உள்ளே வராமல் வந்து இருந்ததுனால அதுக்கப்புறம் போயிருந்து அது என்னை காப்பாற்றினதே அன்றைக்கி நான் பிழைச்சதே ஒரு பெரிய விஷயம், பிழைச்சி இருந்ததே பெரிய விஷயம். பிழைச்சதுக்கப்புறமும் கூட அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து நான் இருந்த அந்த வார்டில் வச்சுருந்தது வந்து எல்லாமே குழந்தைய வந்து இந்த அந்த குழந்தை பிறந்திருக்கும்ல அவங்களுக்கான உள்ள வார்டில் தான் வச்சுருந்து. அந்த அந்த வார்டிலேயே வந்து எல்லாருமே குழந்தையோடு இருந்தாங்க. நான் மட்டும்தான் வந்து குழந்தை இறந்து இருந்தது அப்படின்னா அந்த வார்டில் நான் மட்டும்தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் அங்கே இருக்க சொல்லியிருந்தாங்க, அதனால் இருந்தது. எல்லா நாளும் வந்து காலையில் வந்து அவங்கவுங்க குழந்தைகள் அவங்கவுங்க குழந்தைகள் சத்தம் கேட்கும். அதுக்கப்புறம் வந்து எல்லாம் போய் நின்று லைனாக நான் சொன்ன மாதிரி வேறு எங்கள் ப்ரைவேட்டில் பார்க்க முடியாதனால தான் எங்கள் வேண்டாம் அப்படின்னால தான் கவர்மெண்ட்டில் பார்த்துருந்து. அப்போ கூட என்னென்னா அவங்கவுங்க குழந்தைங்களோட வந்து லைனில் வர சொல்லுவாங்க. அதே லைனில் குழந்தை இறந்து குழந்தை கையில் இல்லாமல் நின்னது அப்படின்னா ஒரு பெரிய லைனில் அது நான் தான். எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன், இதெல்லாம் நான் சொல்லணும் அப்படின்னு வந்து அவசியம் கிடையாது. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா என்ன மாதிரி ஒரு ஒரு கஷ்டம் நீங்கள் வந்து மொத்தமாக ஒரு அனுபவிக்கலை, என்ன மாதிரி அனுபவிக்கலாம்னு ஒரு ஒரு விதத்தில் வந்து அனுபவிச்சிருப்பீங்க. அந்த கஷ்டத்தை வந்து சகிச்சுட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து வாழணும். நான் வந்து அந்த சிச்சுவேஷனில் இருக்க முடியும் கூட எங்கள் அம்மா வந்து என்கிட்ட சொன்னது இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இந்த மாதிரிலாம் பார்த்துட்டோமே எதுக்காக வந்து கடவுள் வந்து படைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க முடியும். வந்து சொல்லுவாங்க இந்த கடவுள் நம்மளை படைச்சிருக்காங்க அப்படின்னா யாருக்காவது வந்து அதனால் நம்ம பிறந்ததுனால கண்டிப்பாக யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், அதுக்காக தான் படைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எங்கள் அம்மா சொன்ன மாதிரி தான் நானும் இப்போ நினச்சிட்ருக்கேன். நான் இப்போ பிறந்திருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னால் ஒரு என்னைக்காவது ஒரு நாள் அந்த என்னைக்காவது ஒரு நாள் மாற்றம் இருக்கும். அப்போ என்னால் வந்து முடிஞ்ச உதவி வந்து மற்றவங்களுக்கு கண்டிப்பாக செய்வேன், நான் பிறந்ததுக்கு வந்து ஒரு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கேன். இதெல்லாம் வந்து இப்போ நான் வீடியோவில் சொல்லவே தேவையில்லை. சொல்கிறேன் அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு ஏமாற்றத்தை சந்திச்சிருப்பீங்க. இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கிறது ஃபுல்லாகவே அடுத்தடுத்தே என்னென்னா அவ்வளோவுமே ஏமாற்றம் தான், அதுவும் பெரிய ஏமாற்றம். அந்த வந்து 3 மாதம் அந்த 3 மாதமுமே ஒரு அன்பு பாசம் அதுக்காக ஏங்கியிருந்து அதுவும் கிடைக்கல, அதுவும் ஏமாற்றமான வாழ்க்கை. அது ஏமாற்றம், அது ஒரு போலியானது, அது ஒரு நடிப்பானது அப்படின்னு தெரியும் போது மனசே ஒடிஞ்சிட்டு. அதெல்லாம் தாண்டி அந்த குழந்தை அப்படின்றது கையில் வந்து பார்த்துருந்து ஆனால் வந்து உயிரோடு இல்லை, எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் இது வந்து எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம் அப்படின்னு. அதையும் தாண்டி இப்போவும் இருக்கேன் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து என்னைக்காவது வந்து யாருக்காவது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி என் வாழ்க்கை கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி நீங்களும் நினச்சிக்கோங்க, உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு ஒரு கஷ்டம் இருக்கும், ஏமாற்றம் இருக்கும். ஆனால் அதை நினச்சி நீங்கள் வந்து சோர்ந்து போயிடாதீங்க. கண்டிப்பாக நம்மளை கடவுள் படைச்சிருக்காங்க அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்துக்கு தான், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி என் லைஃப்பை சொல்லியிருக்கேன் அப்படின்னா
வருத்தத்தில் இருக்கிறவங்க, கஷ்டத்தில் இருக்கிறவங்க, இதுக்கு முன்னாடி சரி நான் வந்து அழுததே கிடையாது, நான் சொன்னேன்ல 6 வருஷத்துக்கு முன்னாடி, அது என்கிட்ட நல்லா தெரிஞ்சவங்க தெரியும் நான் இப்படி இருந்தேன் அப்படின்னு, இப்போ வந்து இப்படி இருக்கேன் அப்படின்றதும் அவங்களுக்கு தெரியும். அந்தளவுக்கு இருக்கேன் அப்படின்னாலும் இன்னும் வந்து வந்து மனம் தளராமல் இந்த அளவுக்காவது இருக்கேன் அப்படின்னா அது இந்த நம்பிக்கையில் தான். நீங்களும் அப்படி இருக்கீங்க அப்படின்னா வருத்தம் படாதீங்க. அதே மாதிரி நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக யாருக்கோ வந்து உங்களால் வந்து கண்டிப்பாக வந்து நல்லது நடக்கும், அதுக்காக தான் நீங்கள் இருக்கீங்க. பொதுவாக வந்து நான் வீடியோவில் வந்து இதுவரைக்கும் வந்து என்னென்னா நீங்களே பார்த்துருப்பீங்க, எப்போவுமே சிரிச்சுட்டே இருக்க கிறிஸ்டியாக தான் தெரிஞ்சிருக்கும். இந்த வீட்டில் இந்த வீடியோவில் மட்டும்தான் கொஞ்சம் எமோஷனாக ஆகிட்டேன் அப்படின்னு நினைக்கேன். அதுவும் இவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி பாரு, அது சொல்ல முடியாது. என்ன ஏமாற்றங்களை சொல்ல முடியே, நம்ம ஏமாற்றப்பட்டிருக்கோம் அப்படி சொல்ல முடியும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தாலும் இப்போ ஒரு நம்பிக்கையோடு கண்டிப்பாக நான் வந்து இன்றைக்காக இருந்தாலும் சரி பெருமைக்காக சொல்ல, கண்டிப்பாக வந்து இந்த கிறிஸ்டி என்றைக்காவது ஒரு நாள் உயர்ந்த நிலைமைக்கு வருவேன். அதே மாதிரி நான் பிறந்ததுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்றவங்களுக்கும், அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுற மாதிரி ஒரு நிலைமை எனக்கு என்றைக்காவது ஒரு நாள் வரும், அது கண்டிப்பாக நடக்கும். நீங்களும் வந்து ஏமாற்றங்களை சந்தித்தவங்களும் சரி, கஷ்டங்களை வாழ்க்கையில் சந்தித்தவங்களும் சரி வருத்தப்படாதீங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையும் நல்லதாக நடக்கும். அந்த வருத்தத்துலேருந்து மீண்டு வந்து மற்றவங்களுக்கு வந்து நல்லது செய்வீங்க அப்படின்னு நம்பிக்கையோடையும் வாழுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, ஒன்று வந்து ஏமாற்றங்களை சந்தித்தவங்க, கஷ்டங்களை அனுபவிச்சுட்ருக்கவங்களுக்காக இந்த வீடியோ. இன்னொரு வீடியோ எதுக்கு அப்படின்னா, மற்றவங்களை ஏமாத்துறவங்களுக்காகவும், உங்களால் வந்து ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்க, ஒருத்தங்க வாழ்க்கை அழியுது அப்படின்னு இருந்தால் அது வந்து ஒரு பெரிய தப்பு. அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்காகவும் தான் இந்த வீடியோ. என்னமா வந்து இப்படிலாம் யாரையாவது நீங்கள் இப்படி பண்ணுற அந்த கேரக்டராக இருந்துச்சு அப்படின்னா, உங்களால் அடுத்தவங்க அழியக்கூடாது, உங்களால் அடுத்தவங்க வாழ்க்கை வந்து வந்து அழியக்கூடாது, கேள்விக்குறியே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, அந்த பிஸ்னஸால் லாஸு, ஒரு மனிதர்களால் வந்து எனக்கு வந்து என்னுடைய வாழ்க்கையே லாஸ் ஆகி 3 மாதம் அப்படின்னு சொன்னேன், அந்த 3 மாதமும் கஷ்டத்தை அனுபவிச்சு, அதுக்கு முன்னாடியும் கஷ்டத்தை அனுபவிச்சு, அதுக்கப்புறமும் கூட அந்த குழந்தைன்னு பேர் கொடுத்து, இப்போ கடைசியில் அந்த 3 மாதம் வாழ்க்கையில் டிவோர்ஸும் ஆகி 1 வருடம் ஆகிட்டு, அந்த வந்து மியூச்சுவல் டிவோர்ஸும் ஆகிட்டு, அந்த நீங்கள் ஈஸியாக மியூச்சுவல் டிவைஸ் வீட்டில் சொன்னேன்னு கல்யாணம் பண்ணேன் வேறு ஆள் தான் பிடிக்குது அப்படின்னு சொல்லி ஈஸியாக வந்து மியூச்சுவல் டிவைஸ்னு கொடுத்துறீங்க. ஆனால் ஒரு பெண் வந்து பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் சரி கடைசி வரைக்கும் வாழணும் அப்படின்னு சொல்லி நினச்சி கல்யாணம் பண்ணுறவங்க அப்படி ஈஸியாக கொடுத்துட்டு போகிற ஒரு பேப்பரை கொடுத்தோடனே வாழ்க்கை திரும்பி வந்துடுமா? யாராக இருந்தாலும் சொல்லி நான் சொல்கிறது அதான், ஒரு பேப்பரை தான் அடித்து கொடுக்கோம் அப்படின்னா இழந்த வாழ்க்கையை வந்து திரும்பி வருமா? இதே இது உங்கள் வீட்லேயும் எல்லோரும் இருப்பாங்க, அக்கா தங்கச்சி தம்பி தம்பி எல்லாம் அண்ணன் தம்பி எல்லோரும் இருப்பாங்க, அவங்களுக்கு இதே மாதிரி கொடுத்தா உங்கள் லைஃப் உங்களுக்கு அவங்க லைஃப் எப்படி ஆகும், அதே இது அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, உங்கள் வீட்டில் உள்ளவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு கொஞ்சம் நினச்சி பார்த்தீங்க அப்படின்னா யாருடைய லைஃப்பையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக கெடுக்க மாட்டீங்க. அடுத்தவங்க லைஃப்பை வாழ தான் வைக்கணுமே தவிர யார் வாழ்க்கையும் வந்து நீங்கள் அழிக்கக்கூடாது. அதே மாதிரி யார் வாழ்க்கை அழிகிறதுக்கும் நீங்கள் யாரும் காரணமாக இருக்கக்கூடாது. அப்படி கண்டிப்பாக என்னுடைய சப்ஸ்கிரைபர் யாரும் காரணமாக இருக்க மாட்டாங்க, அவங்க கண்டிப்பாக அப்படி இருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் வருத்தத்தில் இருக்கிறவங்க வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வருத்தத்தை விட்டு வெளியே வாங்க. அதே மாதிரி கண்டிப்பாக என்றைக்காவது ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். நீங்கள் பிறந்திருக்கிறது வந்து யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக அவங்கள வந்து வாழ்க்கையை உயர்த்துறதுக்காக தான் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னு நம்பிக்கையோடையும் நானும் அதே நம்பிக்கையோடையும் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சாரி கொஞ்சம் எமோஷன் ஆகிட்டதுக்கு. இது வரைக்கும் நீ சிரிச்சிட்டு இருந்த கிறிஸ்டியை தான் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு வந்து என் வீடியோவால் வந்து உங்களுக்கு ஒரு வந்து ஒரு ஒரு நம்பிக்கை வருது அப்படின்னா அது எனக்கு சந்தோஷம்தான். மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் திருச்செந்தூர் கிறிஸ்டி. நன்றி, வணக்கம்.